டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்டில் மதுரைக்கும் காந்தியடிகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன எத்தனை முறை காந்தியடிகள் நம் தமிழகத்திற்கு வந்திருக்காரும் அதுவும் குறிப்பாக மதுரைக்கு வந்திருக்கார் அப்படின்றத பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியில் ஒன் மெயின்ஸில் காந்தியடிகளை பற்றி கொஷின் இடம்பெறும் இதில் உள்ள கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கொஷின்ஸ் இடம்பெறும் வாங்க பார்க்கலாம் காந்தியடிகள் வந்து மதுரைக்கு வருவதற்காக ரயிலில் பயணித்து கொண்டிருப்பார் அப்போது ஒரு விவசாயி என்ன பண்ணியிருப்பார் அரை நிர்வாண உடை அணிந்திருப்பார் வறுமையில் வாடித்தவிக்கும் தவிக்கும் இந்த பாமர மக்களில் தானும் ஒருவன் தானே என்று நினைத்த காந்தி அன்று முதல் தானும் அரை உடையை உடுத்த முடிவு செஞ்சிருப்பார் இது ரொம்ப முக்கியம் எந்த தேதி அந்த கோலத்தில் அவர் வருவார் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி இந்த பிக்சரை பாருங்கள் இப்படி முதன் முதலாக அவர் வராரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மதுரை மேல மாசு வீதியில் உள்ள தனது நண்பர் வீட்டில் தங்கியிருப்பார் இந்த சம்பவம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்திருக்கும் எந்த இடத்துலேருந்து அவர் இந்த மாதிரி வெளியில் வராரு அப்படின்றத பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கதர் கிராமத் தொழில் வாரியத்தால் மதுரை மாநகரில் தற்போது செயல்பட்டு வரும் இடம்தான் காதி கிராஃப்ட் கட்டிடம் இப்போது நிறைய மாறுதல்களுக்கு உட்பட்டு காதி மார்ட் அப்படின்னு நவீனமயமாக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துலேருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் மதுரை மேலமாசி வீதியில் உள்ள காதி கிராஃப்ட் கட்டிடத்தில்தான் வறுமையில் வாடி தவிர்க்கும் பாமர மக்களில் தானும் ஒருவன் என்பதை உணர்த்தும் வகையில் காந்தியடிகள் முழந்தால் வரை ஆடை உடுத்தும் விரதத்தை தொடங்கி அன்று முதல் கடைபிடித்தார் இந்த லைன்ஸை நான் அகெயின் ரீட் பண்ணுறதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு எழுத வேண்டிய கீவேர்ட்ஸ் அப்படின்றதுனால தான் நெக்ஸ்ட் பாருங்கள் எங்கள் மதுரைக்கு எப்போ வந்திருக்கார் எதற்காக வந்திருக்கார் அப்படின்றது அதே மாதிரி மதுரை ராமநாதபுரம் சாலையில் அதே செப்டம்பர் இருபத்தி தேதி தான் ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கும் முதன் முதலாக அங்கே போயிட்டு இந்த மேடையில் ஏறி பேசியிருப்பார் எந்த சாலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பாருங்க ராயலு ஐயர் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள இடம் இந்த ராயலு ஐயர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட கிளாஸஸ் போட்டிருப்பேன் இவங்களை பற்றி என்எம்ஆர் சுப்பராமன் மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் அவருடைய தந்தை தான் இந்த ராயுலு ஐயர் அதாவது சுப்பராமன் அவர்கள் தான் இடத்த வந்து கவுர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சிருப்பார் மாநகராட்சிக்கு எழுதி வச்சுருப்பார் மருத்துவமனையும் கட்டி கொடுத்துருப்பார் இந்த இடம் ரொம்ப முக்கியம் அந்த இடம் தற்போது காந்தி பொட்டல் என்ற பெயரில் அழைக்கப்படுது இது ரொம்ப முக்கியம் அந்த மருத்துவமனைக்கு முன்பாக காந்தியடிகள் பேசிய இடத்துல அவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் சுதேசி இயக்கத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் மதுரைக்கு வருகிறார் காந்தி இது ரொம்ப முக்கியம் அப்பொழுது மதுரை செல்லூர் பகுதியில் இருந்த சேதுபதி மன்னனுக்கு சொந்தமான மாளிகையில் தங்கியிருக்காரு இது முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா மீனாட்சி கல்லூரி வளாகத்தில் இருந்த அந்த வீட்டை வரலாற்றுத்துறையின் துறையின் சார்பாக அருங்காட்சியகம் அமைக்க பேராசிரியர்கள் முயற்சித்து வருகின்றனர் இந்த அருங்காட்சியகம் அமைக்க போகிறதுனால்தான் இந்த இடம் முக்கியம்ன்றதை நான் சொன்னேன் அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அகில இந்திய ஹரிஜன யாத்திரையின் போது தக்கர் பாபா மீரா பென் ஆகியோருடன் மதுரைக்கு வந்த காந்தி கீழ் மதுரையில் உள்ள டாக்டர் என்எம்ஆர் சுப்பராமன் மாளிகையில் தங்கினார் இவரை பற்றி தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆல்ரெடி சுப்பராமனை பற்றி பார்க்கும்போது கூட இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி தங்கியிருந்த இல்லம் என்பதால் இன்று வரை பழமை மாறாமல் அந்த வீட்டை வீட்டின் உரிமையாளர்கள் பராமரித்து வராங்க வீட்டின் முன்பக்க வாசலில் நுழையும் போது மகாத்மா காந்தி இங்கு தங்கியிருந்ததை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இது குணம் நம்ம பொறுப்பாங்கள கல்வெட்டு மாதிரி பொறிப்பாங்கள அதுதான் அங்கேயும் நட்டு வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டு மூன்றாம் தேதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொழுது அவர்களுடன் இணைந்து வழிபாடு செய்தார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக காந்தியடிகள் என்ன செய்தார் அம்பேத்கர் என்ன செய்தார் அப்படின்றத விவாதிக்க சொல்லி குரூப் ஒன் மெயின்ஸ் இடம்பெறும் இந்த டேட்டு முக்கியம் இந்த இயர் முக்கியம் நெக்ஸ்ட் பாருங்கள் பட்டியலின மக்களின் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு காந்தி உறுதுணையாக இருந்ததற்கு சான்றாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்மன் சன்னதி நுழைவாயிலின் வலதுபுறம் இரும்பு தூண் ஒன்றும் இருக்கு என் வாழ்க்கையை என் செய்தி என உலகிற்கு உறக்க சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் இன்றைக்கி காந்தியடிகளை பற்றி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்டில் டெலகிராம் சேனலும் வச்சுருக்கோம் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ